ஒலிம்பிக்ஸ் மாதிரியான கிராண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஊர்லேயோ எந்தெந்த நாட்டிலையும் நடக்கும், ஸோ நம்ம நாட்டில் நடக்காதா, நம்ம பக்கத்தில் நடக்காதா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் செஸ் ஒலிம்பியாட் முதல் முறையாக இந்தியாவில், மூன்றாவது முறையாக ஏசியாவில் நம்ம சென்னையில் நடக்குது. ஸோ இதை சுற்றி நிறைய டெக்கரேஷன் செலிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்கவங்களுக்கு மெரினா பீச்சை பிடிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி மெரினா பீச்சில் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நிறையா இந்த செஸ் ரிலேட்டட் தீம்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நேப்பேர் பிரிட்ஜ் வந்து செஸ் போர்ட் தீமில் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்க வந்தேன், ஒரு பில்டிங்கில் வந்து சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஆர்ட். ட்விட்டரில் வந்து வேர்ல்டு செஸ் அமைப்பே பகிர்ந்துருக்காங்க. மாஸ்காட், தம்பியோட மாஸ்காட் வந்து லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பெரிய மாஸ்காட். கண்ணகி சிலைக்கிட்ட வந்து அவங்க ஃபேமிலி மாஸ்காட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஒலிம்பியாடோடைய ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்து இறங்கிட்டு இருக்கிற செஸ் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு செஸ் ஒலிம்பியாட் ஹால் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு ஒரு செஸ் சாம்பியன் ட்வீட் பண்றாரு. இது பெஸ்ட் எவர் செஸ் ஒலிம்பியாடா இருக்க போகுதுன்னு ஒருத்தர் ட்வீட் பண்றாரு. இனாகரல் ஈவெண்ட் சூப்பரா இருந்துச்சுன்னு நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. எனக்கு வந்து இனாகரல் ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கமல் அவருடைய வாய்ஸ் ஓவர்ல தமிழ் கல்ச்சர் ஹிஸ்டரி அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருந்தது. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், இந்த காஸ்மாஸ் போன்ற சீரீஸ் தான் நீல் டி கிரேஸ் டைசன்லாம் சூப்பரா வழங்குவாரு. ஸோ நம்ம கமல் மாதிரி ஒரு ஆளுமை இந்த மாதிரிலாம் ஒரு சீரீஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கற்பனை இருக்கும். கிராஃபிக்ஸோட அதுவும் கமல் அவருடைய உச்சரிப்புல அதை ப்ரெசென்ட் பண்ணது, அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணது, இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒட்டுமொத்த இனாகரேஷனுக்குமே மணிமகுடம். மாஸ்கோவில் நடக்கிற ஒலிம்பியாட் அது கேன்சல் ஆகிட்டு அந்த வாய்ப்பை சென்னைக்கு கிடைக்கும் போது டக்குன்னு அதை உடனே எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃபண்ட் அவங்க உடனே அலோகேட் பண்ணி டிஎன் கவர்மெண்ட்டோடைய ஹேண்ட் இதில் லீட் ஸ்பான்சராக இந்த ஈவெண்ட்டை எடுத்து அந்த ஒரு ஸ்டேஜில் தமிழை இவ்வளோ முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இனாகரேஷன் லெவலில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த செஸ் ஒலிம்பியாட் சுற்றி இன்னும் சில ஹைலைட்ஸ் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. அடுத்தது முக்கியமாக நம்ம ஆந்தம், நம்ம ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஆந்தம் வந்து ரொம்ப நல்லாச்சு. ஸ்வீட்டாக எல்லோரும் வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு வார்ம் வெல்கம், ஒரு ப்ளசண்ட்டாக வந்து அந்த சாங் வந்து அப்பீலிங்காக இருக்குது. அதுக்கும் ஏஆர் ரஹ்மான் வந்து அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் எந்த பேமெண்ட்டும் வாங்காமல் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு கிராண்ட் இனாக்ரேஷன், நல்ல ப்ரொமோஷன், ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடைய பின்னணி உழைப்பு இதெல்லாம் இருக்குது. அடுத்த ஈவெண்ட் இன்னும் டூ வீக்ஸ் நடக்குது, அதுக்கு முடிஞ்சு இன்னும் ஒரு க்ளோசிங் செரமனி இன்னும் பிக்கர் அண்ட் பெட்டராக இருக்கும்ட்டு சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நம்ம சென்னையில் நடக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன், இந்த டெக்கரேஷன்ஸ், முக்கியமாக நேப்பே பிரிட்ஜ், சென்னை மெரினா பீச்சில் இருக்க மாஸ்காட் இதெல்லாம் பார்க்க தவறாதீங்க. உங்களை மீண்டும் ஒரு விலாகில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன் சைனிங் off.